ஆரோக்கியத்தை அள்ளி தரும் தாய், இன்னலை இணைக்கும் தாய், வாழ்வினை வழங்கும் தாய், விடியலை வழங்கும் தாய், ஆண்டவரின் அருளை அபரிமிதமாக பெற்றுத்தரும் தாய், அன்போடு காத்திருக்கின்றார், அருளை தர ஆவலோடு காத்திருக்கின்றார், நல்ல ஆற்றலை பெற்றுத்தர இன்முகத்தோடு காத்திருக்கின்றார், நல்ல இதயத்தை தர இகையோடு காத்திருக்கின்றார், இரக்கத்தை தர உறவோடு காத்திருக்கின்றார், நல்ல உணர்வுகளை தர. எனவே தொடர்ந்து அன்னையின் அன்பு நம்மை ஆற்றப்படுத்தவும், அன்னையின் ஆற்றல் நமக்கு ஊக்கத்தை தருவோம், அன்னையின் பாசம் நம்மை பக்குவப்படுத்தவும், அன்னையின் மனநிலைகள் நம்மில் ஆழ உயிரூன்றி வளரவும் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இறைவன் அழைப்பில் வரும் பொது உறவு இதயம் இறங்கி வரும் இறை உறவு, இறைவன் அழைப்பில் வரும் பொது உறவு இதயம் இறங்கி வரும் இறை உறவு, மானம் பிறந்து வரும் வாழ்வுறவு இங்கு மாறும் இணைவோம் இந்த உறவினிலே, பொது இறைவன் அழைப்பில் வரும் பொது உறவு இதயம் இறங்கி வரும் இறை உறவு, ஓடும் நதிகளை கரம் கொண்டு கடத்தால் நதிகள் நீரை தீடுமோ, பூவும் கோயில்களை கூடில் கொண்டு அடைத்தால் பூவ மறந்திடுமோ, கரம் கொண்டு தடுத்தால் நதிகள் நீரை தீடுமோ, குயில்களை கூட்டிக் கொண்டு அடைத்தால் ஊப மறந்திடுமோ, பாவ மேகங்கள் உலகினை கவர்ந்தால் பரம நன்று குறைந்திடுமோ, பாவ இறைவன் அழைப்பில் வரும் பொது உறவு இதயம் இறங்கி வரும் இறை உறவு, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதரசு தாயின் பக்தர்களே, நம்முடைய தாய்க்கு பிள்ளைகளாகிய நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இறுதி நாள். மாதரசி தாய் நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாவலியாக இருக்கின்றாள் என்பதை நாம் அறிவோம். இந்த ஆலயத்திலே வீட்டிலிருந்து எந்நிறைந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வரங்களை அள்ளித்தருகின்ற ஒரு தாயாக இந்த ஆலயத்திலே வீட்டிருக்கின்றார். எனவே இந்த தாய்க்காக திருவிழா கொண்டாடி கடைசி நாளில் இருக்கின்ற நாம் இந்த திருநாளின் வழியாக கடவுளுடைய அருளை அபரிமிதமாக நாம் பெறுகின்றோம் என்பது கத்தோலிக்க திருமறையின் விசுவாசம். எனவே இன்று உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடவுளுடைய அருளானது நம்முடைய தாய் மாதரசியின் வழியாக அபரிமிதமாக பொழியப்படுகின்றது. எனவே இந்த நாளில் நமக்கு தேவையான வரங்களை இந்த தாயிடம் எடுத்து கூறுவோம். அந்த தாய் நமக்காக தன்னுடைய அன்பு மகளிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர இந்த ஆலயத்திலே காத்திருக்கின்றாள் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஏனென்றால் ஏராளமான விசுவாசிகள் நம்பிக்கையாளர்கள் தாயிடமிருந்து எத்தனையோ வரங்களை பெற்று சென்றிருக்கின்றார்கள்.
அதிலே நாமும் ஒருவராக இருப்போம். அதுவும் குறிப்பாக இந்த திருநாளின் வழியாக கடவுளுடைய அருள் அபரிந்தமாக பொழியப்படும் இந்த நாளில் நாம் நிச்சயம் நாம் வேண்டும் வரத்தை இந்த தாயிடமிருந்து பெற முடியும் என்ற ஆழ்ந்த விசுவாசத்திலே இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் போதுமான உடலுள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுமென்றும் கடந்த காலங்களில் கொரோனா இந்த தொற்று நோயினால் நாம் பாதிக்கப்படாமல் இதுவரை அந்த தாயை காப்பாற்றியதற்காக நன்றி கூறியும் இந்த திருப்பலியிலே நன்றி உள்ளத்தோடு கலந்து கொள்வோம். கடந்த காலங்களில் சென்ற ஆண்டு முழுவதும் இந்த தாய் நம்மை பராமரித்ததற்காக நன்றி கூறுவோம். அது மட்டுமல்ல எதிர்வரும் காலத்திலும் நமக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை இந்த தாய் அமைத்து கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த தாயின் வழியாக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். குறிப்பாக திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல வரம் கிடைத்து திருமணம் நடக்கவும் பிள்ளை பேரில்லாத பிள்ளைகளுக்கு கடவுள் பிள்ளை வரம் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் மற்றும் தொழிலிலே ஈடுபட்டிருக்கின்றவர்கள் தொழிலிலே வளர்ச்சி காணவும் பல விதமான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் வேலை செய்கின்றவர்களுக்கு நல்ல போதிய உடல் சுகத்தை கொடுத்து உழைப்பின் மூலம் தங்களை பொருளாதாரம் உயர வேண்டும் என்றும் இந்த நாளிலே தாயிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எழுப்புவோம். மேலும் வயது முதிர்ந்தவர்கள் நல்ல உடல் உள்ள நலனோடு வாழ வேண்டும் இந்த தாய் ஆசிரிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலி கருத்துக்கள் இன்று சென்னை மேரி இமானுவேல் தாயிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். சென்னை கரோலின் ஃப்ரெண்டாஸ் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக தாயிடம் கொண்டாடுகின்றார்கள். தூத்துக்குடி சசிகலா குடும்பத்தினர் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் எல்லாருக்கும் நல்ல உடல் உடல் கிடைக்கவும் கப்பலில் வேலை கிடைக்கவும் கொண்டாடுகின்றார்கள். தூத்துக்குடி பியூலஸ் சகிலா குடும்பத்தினர் தங்களுடைய குடும்பத்தில் கருத்துக்கள் நிறைவேற தாயிடம் விண்ணப்பிக்கின்றார்கள். பெருமனையூர் ராஜையா செலின் எம்லியஸ் ஸ்டெல்லா ஸ்டெப்ரா நீதிமன்ற வழக்கில் வெற்றி அடைய வேண்டி புதிய வீடு கட்டி பிடிக்க வேண்டியும் குழந்தை பெறும் வேண்டியும் தொழிலை வளர்ச்சி காண வேண்டியும் தாயிடம் விண்ணப்பிக்கின்றார்கள். தெலுங்கானா கீர்த்தனா கரோலின் தொழிலை வளர்ச்சி அடைய வேண்டி இந்த திருப்பலியின் வழியாக தாயிடம் கொண்டாடுகின்றார்கள். நாகை பாத்திமா குடும்பத்தினர் தாயிடம் இருந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். பாத்தியம்மாவுக்கு நல்ல பூர்ண உடல் சுகம் வேண்டியும் பேரப்பிள்ளைகள் இறைபக்தியிலும் இறைஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் கொண்டாடுகின்றார்கள். நாகை பீட்டர் மோகன் அமலோற்பவம் மெர்சி சாலின் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். தாயிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறும் அவர்களுக்கு தேவையான உடல்நல சுகத்தையும் குடும்பத்திற்கு நிறைவேறவும் கொண்டாடுவோம். நாகை ரோசாரியா அருள் தியாகராஜன் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். பிள்ளைகள் இறைபக்தியிலும் இறைஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் அனைவருக்கும் உடல்நல சுகம் கிடைக்கவும் கொண்டாடுகின்றார்கள். நாகை ஜான் ஐசக் பிரதீபன் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். குடும்பத்தில் கற்றுக்கள் நிறைவேறவும் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும் உடல்நல சுகம் கொடுக்கவும் தாயிடம் கொண்டாடுகின்றார்கள். சென்னை மோசஸ் எட்வின் வினோத் மெர்லின் வினோலியா டோனி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். மாதாவின் அருளால் பெண் குழந்தை பெற்றதற்காக தாய்க்கு நன்றி சொல்கின்றார்கள். தாயின் செய்யும் நலமுடன் வாழ கொண்டாடுகின்றார்கள். மேலும் நேவிஸ் வில்வராயன் சிறில் புஷ்பம் மோகன் முடராயன் ஆண்டா டெனிஷா ஜெயகுமாரி அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும் கிங்ஸ்டன் பர்னாந்து ராஜேஷ் ராஜில்டன் பர்னாந்து மில்டன் பர்னாந்து ஜோஸ் பிரைட்டன் ஜான் பர்னாந்து ஜெய்மேரி பர்னாந்து ஆனந்த பர்னாந்து ஆகியோருடைய நலனுக்காகவும் ஆண்களுக்கு இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நாகை ஜோசப் ராஜன் வீட்டார் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். குடும்பத்தில் கருத்துக்கு நிறைவேற கொண்டாடுகின்றார்கள். பிரவீன் ஜார்ஜ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். உடல்நலம் கொடுத்ததுக்காக மற்றும் குடும்பத்தின் கருத்துக்கு நிறைவேறவும் கொண்டாடுகின்றார்கள். டேவிட் குடும்பத்தினர் குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் குடும்பத்தின் கருத்துக்கு நிறைவேறவும் கொண்டாடுகின்றார்கள். அத்துடன் நம்முடைய சொந்த கருத்துக்களையும் தாயின் பாத்திரை சமர்ப்பித்து பக்தியோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். இத்திருப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கெடுக்க
நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமுருந்தி ஆண்டவரோட மன்னிப்பை கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளில் எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு படைத்து செல்வாராக. உம்மோடு தூய ஆவியாரின்
ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 2-4 மற்றும் 6-7 வரை. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழகி பெருக செய்தி அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடும் கோளை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிரந்தரம்
இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார்.
அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும், உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார், கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மாதரசி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னைக்கு விழா எழுத்து மகிழ்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் பங்கு தந்தையின் பெயராலும் எனது பெயராலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசி, இன்றைக்கு அரசி என்று சொன்னால் பேர்ல அரசி இருக்கிறது, ஆனா நம்மளுடைய நாட்டில் அரசி இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. என்ன, நாம் இன்றைக்கு இந்திய தேசத்திலே குடியாட்சி நிலை இருக்கின்றோம். நம்மளுடைய ஆளுமை செய்பவர்களை, நம்மை ஆள்பவர்களை நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்றோம். அந்த விதத்திலே நம்முடைய தமிழகத்திற்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம், இந்திய தேசத்திற்கு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கின்றோம். இப்படி இவர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் இடத்திலே நாம் ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டோம் என்றால், இவர்களுக்கு மனைவியாக இருப்பவர்கள் எந்த விதத்திலும் பெருமைப்படுத்தப்படுவது கிடையாது. ஒருவேளை நாம் சொல்லிக்கொள்ளலாம், முதலமைச்சருடைய மனைவி என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம், அவ்வளவுதான். அதற்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மதிப்போ மரியாதையோ அதிகம் கிடையாது. ஆனால் ஒரு காலத்திலே இந்த மண்ணுலகத்திலே அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த அரசர்கள் ஆட்சி செய்த போது அவர்களுடைய மனைவிமார்களோ அல்லது அவர்களுடைய தாய்மார்களோ அந்த நாட்டினுடைய பட்டத்து அரசியாக முடிசூட்டப்பட்டார். அவர்கள் பட்டத்து அரசி என்று சொன்னார்கள். சில நேரங்களிலே மக்கள் அரசரை சந்திக்க முடியவில்லை என்றால் அரசியை சந்தித்து அந்த அரசியிடத்திலே தங்களுடைய குறைகளை சொல்லி அதை அரசரிடத்திலே கொண்டு சேர்க்கும்படி சொல்லி அந்த அரசி வழியாக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டார்கள். எப்படி அரசர் நகர்வலம் சென்று மக்களை சந்திக்கின்றாரோ அதுபோல சில நேரங்களிலே அரசியும் நகர்வலம் சென்று மக்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு வந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. சில நேரங்களிலே ஆண் வாரிசு இல்லை என்றால் பெண் வாரிசாய இளவரசியே பட்டத்து அரசியாகி நாட்டையே ஆட்சி செய்ததாக வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். நம்முடைய இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே அரசி ஜான்சி ராணி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு விடுதலைக்காக போராடினார் என்று நாம் படித்திருக்கின்றோம். ஆக இப்படியெல்லாம் வரலாற்றிலே அரசிகள் இருந்திருப்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு நாம் அன்னை மரியாவை அரசியாக கொண்டாடுகின்றோம். நம்மளுடைய அன்னையை நாம் மாதரசி என்று சொல்கிறோம். அதாவது மாந்தர் அனைவருக்கும் அவர் அரசி என்பதை தான் நாம் மாதரசி என்று நாம் சொல்கின்றோம். இந்த அன்னை மரியாள் எப்படி அரசி? இவர் அரச பரம்பரையிலே பிறந்தவரா என்று சொன்னால், ஆம்,
அரச பரம்பரையிலே பிறந்தவர். தாவீது அரசனுடைய பரம்பரையிலே அவர் பிறந்தவர். ஆகவே அவர் அரசி என்று சொல்லக்கூடியதற்கு அரச பரம்பரை ஒரு பின்புலமாக இருக்கின்றது. ஆனால் திருச்சபையானது இந்த அரச பரம்பரை பின்புலத்தை அரசியாக அறிவிப்பதற்கு பயன்படுத்தவில்லை. மாறாக எப்படி அவர் அரசி என்றால், அவர் தாயானதால் அரசி. யாருக்கு தாய்? இந்த அகில உலகத்தையும் படைத்து ஆண்டு வழி நடத்துகின்ற காக்கின்ற அந்த கடவுளுக்கு இவர் மனுவுரு கொடுத்தார், அவருக்கு இவர் தாயானார், அதனால் அவர் அரசி. ஆகவே கடவுளுக்கே தாயானதால் இவர் அரசி என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி, இந்த நற்செய்தியிலே வானதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தையை சொல்லுகின்ற போது அவர் என்ன சொல்லுகின்றார்? கருவுற்று ஒரு மகவை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளுடைய மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்கிறார். ஆக பிறக்க போகின்ற குழந்தை ஒரு அரச குழந்தை என்று சொல்கிறார் வானதூதர். ஆகவே ஒரு அரச குழந்தையை, இந்த உலகை ஆளுமை செய்ய போகின்ற குழந்தையை நீர் பெற்றெடுக்கின்ற, அவருடைய அரசாட்சி என்றுமே அழியவே அழியாது என்று சொல்கிறார். அந்த பிறக்கின்ற குழந்தையும் தாவீதினுடைய வழிமரபிலே பிறக்கும் என்று சொல்கிறார். தொடக்கத்திலேயே சொல்லப்பட்டது மரியா யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆகியிருந்தார் என்று. ஆக இந்த யோசேப்பு தாவீதினுடைய வழித்தோன்றல். ஆக அந்த அரச குடும்பத்தினுடைய வழித்தோன்றலிலே ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார். ஆனால் அவருடைய பிறப்பிலும் அவர் அரசர் என்பதற்கு திருச்சபை அவர் தாவீதின் வழித்தோன்றலாக இருப்பதனாலே அரசர் என்று சொல்லவில்லை. ஆனால் இஸ்ராயல் மக்கள் தாவீதின் வழிமரபிலே ஒரு அரசரை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆக அந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்டவும், அந்த மக்களுக்கு நற்செய்தியை சொல்வதற்கும் ஆண்டவர் இயேசு தாவீதின் வழிமரபிலே வந்தார், அந்த மக்களை எல்லாம் மீட்பதற்காக வந்தார், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தார் என்பது நமக்கு இறை வார்த்தைகளிலே சொல்லப்படுகின்றது. மீண்டும் ஆண்டவர் இயேசு அரசர் என்பது எங்கே நமக்கு சொல்லப்படுகின்றது என்றால், மூன்று ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மூன்று ஞானிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள், ஏரோதினுடைய அரண்மனைக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்று யூதர்களின் அரசராக பிறந்திருப்பவர் எங்கே, அவரது விண்மீன் இலக்கண்டும் அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆக எங்கோ இருப்பவர்கள் வானத்திலே எழுந்த அந்த அதிசய நட்சத்திரத்தை பார்த்து, யூத குலத்தை ஆட்சி செய்ய போகிற ஒருவர், இந்த மனித குலத்தை ஆட்சி செய்கிற போகிற ஒருவர், முடிவில்லாத அரசை நிறுவப் போகின்ற ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்று கணித்து அவரை தேடிக்கொண்டு வருகின்றார். ஆகவே இயேசுவை அவர்கள் அரசராக பார்த்து அந்த அரசரை வணங்குவதற்காக அவர்கள் தேடி வருகின்றார்கள். ஆக இந்த அரசரை பெற்றெடுத்ததால் அன்னை மரியாள் அரசி. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தினுடைய கடைசி முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு அப்பங்களை பழுகச் செய்து 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்றார். ஆக அந்த உணவை உண்டு முடித்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு தனியாய் மலைக்கு சென்றார் என்று சொல்லப்படுகிறது.
இஸ்ரவேல் மக்கள் இயேசுவுடைய வல்ல செயல்களை கண்டு அவரை ஒரு அரசராக பார்த்தார்கள். அவரை பிடித்து சென்ற அரசாட்சியை அவர் கையிலே கொடுக்க பார்த்தார்கள். ஆனால் தன்னுடைய நேரம் வராததால் இயேசு அங்கிருந்து போய்விடுகின்றார். ஆக அந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை அரசர்களாக பார்த்தார்கள். அந்த அரசரை பெற்றெடுத்ததால் அன்னை மரியாள் அரசி. மீண்டுமாக யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாடுகள் அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கின்றார், நீர் யூதர்களின் அரசனா என்று சொல்லி கேட்கின்றார். அப்போது ஆண்டவர் இயேசு, அரசர் என்பது நீர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆனால் என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல என்று சொல்கின்றார். ஆனால் நான் அரசன் தான், நான் அரசனாக இருந்தாலும் என்னுடைய அரசு இந்த உலகை சார்ந்த அரசு கிடையாது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அது எந்த அரசு? ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையிலே தொடக்கத்திலேயே அதை மிக தெளிவாக சொல்கின்றார். மார்க்கு நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே நாம் இதை அறிகின்றோம். ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்று வருகின்ற போது அவர் அங்கே சொல்லுவார், காலம் நெருங்கிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனமாறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். ஆகவே அவர் சொல்கின்ற போது கடவுளுடைய அரசு வந்துவிட்டது, மனமாறுங்கள் என்று சொல்கிறார். ஆக கடவுளுடைய அரசு, அந்த கடவுளுடைய அரசிலே இயேசு அரசர், கிறிஸ்து அரசர். ஆக அவர் இந்த உலகத்திலே அரசாட்சியை அமைக்க வந்தார். வானதூதர் சொல்லினார் அல்லவா, தாவீதின் வழிமரங்களில் தோன்றுகின்ற அவர் அரசராக இருப்பார், யாக்கோப்பின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார் என்று சொல்கின்றார். யாக்கோப்பின் குலம் என்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் என்றால் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்றார். ஆக யாக்கோப்புக்கு இஸ்ரவேல் என்று ஒரு பெயர் இருந்தது. அந்த யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள், கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் புதிய இஸ்ரவேல் மக்கள், புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளுடைய மக்கள். நாம் அனைவரும் இயேசு போதித்த அந்த இறை அரசினுடைய மக்கள், இறை ஆட்சியின் மக்கள். இந்த இறை ஆட்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர். அந்த இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுத்ததனாலே அன்னை மரியாள் அரசி. ஆகவே அவரை நாம் அரசியாக போற்றிக் கொள்கின்றோம். அன்னை மரியாள் அரசி என்பது நமக்கு திருவழிபாட்டு புத்தகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருவழிபாடு புத்தகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1-1 வசனம், வானிலே பெரியதொரு அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் பன்னிரு விண்மீன்களை தலையில் சூடியிருந்தார். மிக அழகாக இறை வார்த்தை சொல்கிறது, பெண்ணொருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் பன்னிரு விண்மீன்களை தலையில் சூடியிருந்தார். அன்னை மரியாளை பற்றிய முதல் காட்சி என்றால் இதுதான் முதல் காட்சி. வரலாற்றிலே அன்னை மரியாள் பல இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கின்றார். நமக்கு அருகாமையில் இருக்கின்ற வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்திருக்கின்றார் என்றெல்லாம் நாம் அறிகின்றோம். ஆனால் முதன் முதலாக அன்னை மரியாளை காட்சி படுத்தியது இறைவன். யாருக்கு என்றால் நற்செய்தியாளர் யோவான். அந்த நற்செய்தியாளர் யோவான் தான் இந்த திருவழிபாட்டு நூலை எழுதினார். ஆகவே அவரை தான் விண்ணிலே கண்ட அந்த காட்சியை இங்கே எழுதி வைத்திருக்கின்றார். அந்த விண்ணிலே கண்ட அந்த காட்சியிலே சொல்லப்பட்டது என்ன?
பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். கதிரவன் சூரியனை ஆடையாக அணிந்தார். அப்படி என்றால் என்ன? அவருடைய அந்த ஆடை அவ்வளவு பிரகாசமாக ஒளி நிறைந்ததாக இருந்தது என்று அவர் சொல்கின்றார். அடுத்து அவருடைய காலடியிலே நிலா இருந்தது. அன்னை மரியாவின் காலடியிலே நிலவு இருந்தது என்று சொல்கின்றார். அடுத்து பன்னிரு விண்மீனை அவர் முடியென சூடியிருந்தார். யார் கிரீடம் வைத்திருப்பார், யார் முடி வைத்திருப்பார் என்றால் அரசிதான் முடி வைத்திருப்பார். ஆக மகிமைப்படுத்தப்பட்டவர், உயர்த்தப்பட்டவர், அவர்தான் கிரீடம் வைத்திருப்பார். அந்த விதத்திலே அன்னை மரியாளை இறைவன் அரசியாக காட்டுகின்றார். தொடர்ந்து இறைவார்த்தை என்ன சொல்கிறது? அவர் கருவுற்றிருந்தார், பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார் என்று சொல்லப்படுகிறது. ஆக அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக இருந்தார். எதற்காக? இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். ஆகவே அவர் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அரசியாக காத்திருந்தார் என்பதை இந்த இறை வசனம் நமக்கு காட்சிப்படுத்தி சொல்கின்றது. ஆகவே விண்ணக தந்தை அன்னை மரியாளை அரசியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. ஆகவேதான் நாம் ஜெபிக்கின்ற ஜபமாலையிலே மகிமை தேவ ரகசியத்திலே ஐந்தாவதாக அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை நாம் தியானிக்கின்றோம். ஆக அன்னை விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசியாக அவர் இருக்கின்றார். ஆகவே அவர் அரசி. நம்ம வேளாங்கண்ணியில மே மாதம் 31 தேதி அன்னை மரியாளுக்கு முடிசூட்டு விழா கொண்டாடுவார்கள். பல பங்குகளிலும் அன்றைக்கு இந்த முடிசூட்டு விழா நிகழ்ச்சியானது அன்னை மரியாளுக்கு இருக்கின்றது. எதற்கு முடிசூட்டு விழா? அன்னை மரியாள் அரசி என்பதை இந்த உலகத்துக்கு நாம் எடுத்துச் செல்வதற்காக இந்த முடிசூட்டு விழாவானது நடத்தப்படுகின்றது. இது எப்படி வந்தது இந்த பழக்கம் என்றால், 1954 12 என்ற திருத்தந்தை அன்னை மரியாள் அரசி என்கின்ற அந்த விசுவாச உண்மையை பிரகடனப்படுத்தினார். அந்த விசுவாசத்தை உலகுக்கு எடுத்து வைத்தார் அன்னை மரியாள் அரசி என்கின்ற அந்த நிலையில். ஆனால் அதற்கு முன்னமிருந்தே அன்னை மரியாள் அரசியாக திருச்சபையிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் இன்றைக்கு சொல்கிறோம் அல்லவா ஜபமாலையிலே, வாழ்க அரசியே தயவிலு அன்னையே என்கின்ற ஜபம். இது கிபி 11 எழுதப்பட்ட ஜபம். ஆக 11 இருந்து இந்த ஜபமானது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அன்னை மரியாளை அரசியாக திருவிழா கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை சொன்னது 20 ஆனால் 11 அன்னை மரியாள் அரசி என்கின்ற அந்த நம்பிக்கை மக்களிடையே இருந்து வாழ்க அரசியே, ஆங்கிலத்திலே ஹெயில் ஹோலி குயின் என்று சொல்வார்கள். ஆக இந்த ஜபமானது அப்போது இருந்தே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் வரலாற்றின் பின்னோக்கி சென்றோம் என்றால், 4 கட்டப்பட்ட ஆலயங்களிலே அன்னை மரியாளை அரசியாக சித்தரிக்கின்ற மொசைக் படங்கள் இருந்ததாக வரலாறு சொல்கின்றது. 4 அன்னை மரியாளை அரசியாக மக்கள் பார்த்தார்கள். அதிலே தவறு ஒன்றில்லை. ஏனென்றால் விவிலியத்திலேயே அன்னை மரியாள் அரசி என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்ற போது தொடக்ககால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாளை அரசியாக நிச்சயமாக பார்த்திருப்பார். ஏனென்றால் அவர்கள் அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்டார்கள். ஆகவே அரசர்களாலும் அரசிகளாலும் அவர்கள் வழிநடத்தப்பட்டதனாலே இந்த அரசிகளுக்கெல்லாம் பேரரசியாக அவர்கள் அன்னை மரியாளை பார்த்திருக்கின்றார்கள். 1954 திருத்தந்தை
12 அன்னை மரியாள் அரசி என்ற விழாவை மே மாதம் 31 கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த விதத்திலே திருச்சபையிலே மே மாதம் 31 கன்னி மரியாள் அரசி என்ற விழாவானது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தது. 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்திலே சில மாற்றங்களை செய்தபோது அந்த மே மாதம் அன்னை மரியாள் அரசு என்கின்ற அந்த திருவிழாவானது எடுக்கப்பட்டுவிட்டு அன்றைய நாளிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற அந்த நிகழ்வு திருவிழாவானது இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்திலே அன்னை மரியாள் அரசு என்ற திருவிழாவானது அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எழுந்தருளை சென்ற 8 கொண்டாடப்படுகின்றது. ஆகவே ஆகஸ்ட் மாதம் 15 அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இறைவன் அன்னை மரியாளை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆக அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றால் விண்ணகத்துக்கு போன அன்னை மரியாளுக்கு இறைவன் விண்ணகம் மன்னக அரசியாக முடிசூட்டிய அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை திருச்சபைக்கு சொல்வதற்காக அதிலிருந்து 8 ஆகஸ்ட் மாதம் 22 அன்னை மரியாள் அரசி என்கின்ற திருவிழாவானது திருச்சபையிலே கொண்டாடப்படுகிறது. ஆகவே நேற்றைய நாளிலே அந்த திருவிழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆக அன்னை மரியாள் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குலத்தோன்றலிலே வந்தவர் அரசராக பிறந்தவர் அல்லது உலகாலும் அரசர் கடவுள் அவருடைய அரசாட்சியிலே வந்தவர். ஆகவே அவருடைய தாய் என்பதனாலே அன்னை மரியாள் அரசி என்ற ஒரு நிலையை பெறுகின்றார். இந்த அரசர்களுக்கெல்லாம் முன்னதாக கடவுள் அரசர். நாம் மீண்டுமாக விவிலியத்திற்குள்ளே சென்று நான் படித்து பார்த்தோம் என்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் கானான் தேசத்திலே வந்து குடிபுகுந்து எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சாமுவேல் என்ற இறைவாக்கினரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள். அது வரைக்கும் இஸ்ராயல் மக்களுக்கு அரசர் கடவுள் தான். பாலைவனத்திலே வழிநடத்தி வந்தது போது கடவுள் தான் அரசராக இருந்து அவர்களை ஆட்சி செய்கின்றார். திருப்பாடல்களிலே நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் கடவுள் அரசர் என்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்கலாம். அது கடவுள் தான் அரசராக இருந்தார். இஸ்ராயல் மக்கள் அந்த கானான் தேசத்திலே வாழ்கிற போது அங்கிருந்த மக்கள் தங்களுக்கென அரசர் கொண்டிருந்த பொழுது சாமுவேல் இறைவாக்கினரிடத்தில் வந்து மற்ற மக்களுக்கெல்லாம் அரசர் இருப்பது போல எங்களுக்கும் அரசர் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போது சாமுவேல் ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுவார், ஆண்டவரே நீரே அரசராக இருந்து ஆட்சி செய்கிறீர், இந்த மக்கள் இப்படி கேட்கிறார்களே என்று சொல்லுவார். அப்போது ஆண்டவர் அவர்கள் கேட்பதை நீ கொடு என்று சொல்லி அவர் காட்டுபவரை அரசராக அபிஷேகம் செய்ய சொல்லி அந்த அரசாட்சி பொறுப்பை மனிதர்களிடத்திலே கொடுக்கின்றார். ஆக மனிதர்களிடத்திலே அவர் கொடுத்த அந்த அரசாட்சி பொறுப்பை மீண்டும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் மீண்டும் மனிதராக பிறக்க வேண்டும். ஆகவேதான் தாவீதின் அரச குலத்திலே மனிதராக பிறந்து வந்து அந்த அரசாட்சியை தான் எடுத்துக்கொள்கிறார். அதற்காக தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரியாவை விண்ணக மன்னக அரசியாக இறைவன் முடிசூட்டுகின்றார். அந்த அன்னையை நமக்கு மாதரசியாக இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். விவிலியத்திலே இன்னும் நாம் பார்க்கலாம், எஸ்தர் என்ற ஒரு புத்தகமானது இருக்கின்றது. அந்த எஸ்தர் என்ற அந்த புத்தகத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே பாரசீக அரசு என்ற ஒரு அரசு இருக்கின்றது. அந்த அரசு மிக பெரிய அரசு, பரந்த அரசு. அந்த புத்தகம் துவங்குகிற போதே இப்படிதான் தொடங்குகின்றது. இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்தோரின் காலத்தில் என்று தொடங்குகிறது. ஆக இது பாரசீக அரசு, நம்முடைய இந்திய நாடு முதல் எத்தியோப்பியா நாடு வரைக்கும் பரந்து விரிந்த நிலப்பரப்பு முழுவதையும் இந்த பாரசீக அரசர் ஆண்டு வந்தார். ஆக இவர் ஆட்சி காலத்திலே இவருடைய பட்டத்து அரசு இவருடைய ஆணைக்கு கீழ்ப்படியாததுனாலே தான் படையெடுத்து வெற்றி பெற்று இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக அழைத்து வந்து தன்னுடைய நாட்டிலே வைத்திருந்தார். அதிலே
இருந்து எஸ்தர் என்ற பெண்ணை தன்னுடைய பட்டத்து அரசியாக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த எஸ்தர் அரசியாக இருக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே இருக்கின்ற அமைச்சர்களிலே ஒருவர் இந்த யூத மக்களுக்கு எதிராக அரசனை தூண்டிவிட்டு இந்த யூத மக்களை எல்லாம் அழித்து போட வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்போது இவரை வளர்த்தவரான அவருடைய உறவினர் எஸ்தர் அரசியிடத்தில் வந்து, நீர் அரசியாக இருக்கின்றீரே, நம்முடைய யூத மக்கள் அனைவரையும் கொன்று போடப் போகின்றார்களே, நீ ஒன்றும் செய்ய மாட்டாயா என்று சொல்லி முறையிடுகின்றார். உடனே அரசி மன்னரிடத்திலே போகக்கூடாது, மன்னர் அழைத்தாலன்றி அவர் அரசு அவைக்குள்ளே நுழையக்கூடாது. இருப்பினும் தன்னுடைய மக்களுக்காக பரிந்து பேசுவதற்காக, தன்னுடைய மக்களை காப்பதற்காக இறைவனிடத்திலே ஜெபித்து விட்டு அவர் அரசவையின் வாயிலே சென்று தயங்கி நிற்கின்றார். அரசியார் வந்திருப்பதை பார்த்தவுடனே அவர் மீது அளவு கடந்து அன்பு கொண்டிருந்ததனாலே அரசர் அவரை உள்ளே வர சொல்லி அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அரசியோ, வேண்டியதை சொல்லாமல் இது என்னுடைய அந்தப்புறத்திற்கு விருதுக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றார். ஆக அப்படி அவர் தன்னுடைய அமைச்சர்களோடு எல்லாம் விருதுக்கு வந்திருக்கின்ற நேரத்திலே தங்களுடைய யூத மக்களுக்கு ஏற்பட்ட இழிவுகளை பற்றியும் அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களை பற்றியும் அரசரிடத்திலே சொல்லி அதற்கு காரணமானவரை அழித்தொழித்து அந்த யூத மக்களை காக்கின்ற அரசியாக அவர் அங்கே இருக்கின்றார். எதற்கு இந்த எஸ்தர் புத்தகம் நமக்கு விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது ஒரு இறைவாக்கு புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே அன்னை மரியாள் என்ற ஒரு பெண்ணை இறைவன் தேர்ந்தெடுப்பார். எப்படி எஸ்தர் அரசு இஸ்ரோயல் மக்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுப்பவராக இருந்தாரோ, அதே போன்று அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த புதிய இஸ்ரோயல் மக்கள் துன்புறுகிற போது, துயதுறுகிற போது, வேதனைப்படுகிற போது, கொடிய நோய்களால் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு விடுதலை கொடுப்பவராக இருப்பார் என்பதை முன் உணர்த்துவதற்காக இந்த எஸ்தர் அரசி ஒரு இறைவாக்காக இந்த புத்தகத்திலே இருக்கின்றார். இன்றைக்கு அன்னை மரியாதை எஸ்தர் அரசியை போல புதிய இஸ்ராயல் மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கேட்டு, எஸ்தர் அரசி எப்படி அரசனுடைய அரசவைக்கு சென்று அரசனிடம் பரிந்து பேசினாரோ, அதே போன்று நமக்காக இறைவனுடைய முன்னிலையிலே சென்று நின்று பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தையும் இந்த மாதரசி தாயிடத்திலே இறக்கி வைத்து விட்டு போங்கள். அவள் உங்களுக்கு இறைவனுடன் பரிந்து பேசி உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அந்த காணாவூர் திருமணத்திலே மனைவிட்டார் கேட்காமலே திராட்சை ரசம் கொடுத்தார்கள். இன்று நீங்கள் கேட்டு கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். இந்த மாதரசி தாய் அரசியாக இருந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, அனைவரும் எழுத நின்று நாம் நம்முடைய விசுவாசிகளின் கொண்டாட்டில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நம்முடைய தாய் கன்னிமரியால் மாதரசி பாளையத்தை விட்டிருந்து நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான மரங்களை அவருடைய அன்புமுடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத்தர காத்திருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக கொரோனா இந்த தொற்று நோயினால் பள்ளிக்கூடமே செல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் உரிமயமாக மாற வேண்டும். இந்த தொற்று நோயை நம்மை விட்டு விலக வேண்டும். அதே போல இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய விண்ணப்பங்களை அந்த தாயிடம் எடுத்துக் கூறி நான் பொழுது கொண்டாடும். அவர்கள் உம் இறை வார்த்தையை தங்கள் ஆயுதமாக கொண்டு
ஆண்டவரை அகமகிழவும் தம் நல்ல செயல்களால் ஆற்றலை பெற்றுக் கொள்ளவும் திருச்சபையின் வழிகாட்டியாக இருந்து திருச்சபையை மேலும் தன்னுடைய முன் மாதிரியாலும் தன்னுடைய ஜபத்தாலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று புனித மாதரசி அன்னையின் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம்.
நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு என்றுதான் படித்து பெய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பறிப்பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான மாதரசி தாயின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவியல் அளித்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அறிந்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் மற்றுள்ளாற்றங்களும் சிராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது. அவர் பாடு
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் ஒப்புகின்றவர். நமக்காக தன்னுடைய தாயை தாரை பார்த்து கொடுத்து என்னுடைய தாயின் பரிந்துரையை ஒவ்வொரு நாளும் தேடுங்கள் என்று கூறும் அன்பு தெய்வம். இவர் தருகின்ற இந்த விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுகளை சொல்வதாக.
அங்கு அவர்களே இந்த ஒலி அமைப்பையும் இந்த சவுண்ட் சிஸ்டத்தையும் நமக்கு அமைத்து கொடுத்த ராஜா சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பிலும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் மாதரசி தாயின் வழியாக தந்தை மகன் தூய ஆவியா உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற தொழில்களையும் உங்கள் படிப்பினையும் உங்கள் பயணங்களையும் உங்கள் தொழில்களையும் உங்கள் பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மாதரசி தாயின் பரிந்துரையை பரிந்துரையில் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேற்று. Thank you.
தந்தை மலன் தூய் அவை பெண்